ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நம்ம ஆட்டம் எல்லாமே இந்த உடம்பு பலம் இருக்கிற வரைக்கும் தான் இல்லைங்களா. பெரிய நோவெல்லாம் வரும்னு அவசியம் இல்லை, காய்ச்சல் வந்தால் போதும், அவ்வளோதான். ஆள் அவுட்டு அப்படியே அமுத்திடுற ஒரு அமுத்து. காலையிலேருந்து படாத வேர்டு போதை போட்டு உட்காண்டிருக்கேன், ரெண்டு டம்ளர் டீ, அரை டம்ளர் காப்பி. ஸோ போதை இறங்கிறதுக்குள்ளே வீடியோ டவால்னு முடிச்சுட்டு ஓய் போயிடணும். ஸோ இன்றைக்கி வந்து திருமந்திரம் பார்க்க போகிறோம், நான்கு வெவ்வேறு தலைப்புகளில். ஏன்னா ஒரு ஒரு தலைப்புக்கு கீழேயும் ரெண்டு பாட்டு, மூணு பாட்டு, நாலு பாட்டு அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால ரொம்ப அழகான அற்புதமான விஷயங்கள் வந்து திருமூலர் சொல்லியிருக்கார். ஸோ இதை எப்படி முடிக்கும் பொழுது எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரே விஷயமா என்ன இருக்குன்னா, என்ன பெண்களை ஃபோக்கஸ் பண்ணியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அது காரணம் அதற்காக இல்லை, நான் ஏற்கனவே நிறைய தடவை விளக்கம் சொல்லியிருக்கேன். அதை பேசிகிட்டு இருந்தோம்னா தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அப்படி கேள்விகள் இருந்ததுன்னா கேளுங்க, சண்டே பார்க்கலாம், ரைட். ஸோ இது வந்து 197வது பாட்டிலேருந்து இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம். தலைப்பு வந்து கொல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு கீழே, சரிங்களா. பற்று ஆய நற்கூறு பூசைக்கும் பன்மலர், மற்றோர் அணுக்களை கொல்லாமை ஒன்மலர், நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும், உற்று ஆறும் ஆவி அமர்ந்த இடம் உச்சியே. அதாவது பற்றற்று இருக்கக்கூடிய நல்ல தெளிந்த ஒரு குருமார்களை வழிபடுவதற்கு உரிய வழி என்ன அப்படின்னு சொன்னால், பூக்களை பறித்து போடுறதெல்லாம் கிடையாது, அதுவே ஒரு கொலை தான் அப்படிங்கிறாரு. பூக்களை பறித்து போடுறது வந்து அவர்களுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறை கிடையாது, அவர்களை வழிபட்டு நிற்கிறது. கொல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய அந்த ஒரு ஒரு வழக்கம் இருக்குது பார்த்தியா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்களுக்கு போய் தீபமேற்றி வழிபடணும்னு அவசியம் கிடையாது. தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது என்ன, நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும். நற்றார் அப்படின்னு சொன்னால் நன்மையுடையவர், அதாவது சத்தியம், ஒரு ஒரு நிலையானவர்னு அப்படின்னு அர்த்தம். அப்படி உன்னுடைய மனசில் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் ஒரு நிலையான ஒரு மனசோடு இருக்கிறவர், அதுதான் நீ ஏற்றக்கூடிய தீபம். அப்படி ஒரு நிலையான ஒரு சித்தத்தோடு இருந்து, உற்றாரும் ஆவி அமர்ந்த இடம் உச்சி, அப்படி இருந்து நீ வழிபடும் பொழுது ஈசன் இருக்கக்கூடிய இடத்தை நீ வழிபடணும். அவர் தான் குருன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ ஈசன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய உச்சி தான் வந்து ஈசன் இருக்கக்கூடிய இடம். ஸோ உன்னுடைய கவனத்தை அங்கே வச்சு நீ வழிபாடு பண்ணு அப்படிங்கிறார். ஸோ கொல்லாமைங்கிறது பூவை பொறிக்கிறது கூட ஒரு கொலைன்னு தான் சொல்கிறார். அதெல்லாம் தேவையில்லை, மன சஞ்சலம் இல்லாமல் ஒழுக்கத்தோடு நீ இருந்து இறைவனை வழிபடுவது மட்டும்தான் சரியான வழிபாட்டு முறை அப்படிங்கிறாரு திருமூலர். வள்ளலார் சொன்னார் இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின, பயிர் வாடினதுக்கெல்லாம் சங்கடப்பட்டவர். அந்த மாதிரி தான் இதுவும். கொள்ளிடு குத்திடு என்று கூறிய மாக்களை வல்லடிகாரர் வலிக்கயிற்றார் கட்டி, செல்லிடு நில் என்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று நிறுத்துவர் தாமே. அதாவது அவர் மக்கள்னு சொல்ல, கொள்ளிடு குத்திடு என்று கூறிய மாக்களை, மாக்கள்னா மக்கள்னா மனுஷங்க, மாக்கள்னா மிருகன் அர்த்தம். அப்போ மக்கள் வந்து அவர் மனிதர்கள் வந்து ஒரு மாக்கள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறது, கொல்லு குத்து அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா மனுஷங்க, ஒரு மாதிரி விகாரமான குணம் படைத்தவர்கள், அவர்கள் எல்லாத்தையும் மாக்கள் அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்டிருக்கவங்கள வல்லடிக்காரர் அப்படிங்கிறாரு. யார், யமனுடைய தூதுவர்கள் வந்து கட்டி இழுத்துட்டு போய், செல்லிடு நில்லென்று தீவாய் நரகடை, செல்லு போ நில்லு அப்படின்னு அதிகாரம் பண்ணி சொல்லுவாங்களா, எங்கே நரகத்தில் போய் போட்டு நில்லிடும் என்று நிறுத்துவார் தாமே. அங்கே போய் நீ இங்கே இருக்கும்போது ஆடுனே இல்லை, உனக்கு பதில் அங்கே கிடைக்கும், போட்டு வாட்டி எடுத்துடுவாங்க. அங்கே போய் அதிகாரம் தான், உன்னை அதிகாரம் பண்ணுறக்கு அங்கே இருக்குது, ஆடாத. பிற உயிர்களை வந்து கொள்ளுவது அப்படிங்கிறது சரியான ஒரு இது கிடையாது, உனக்கு மேலே பதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவ்வளோதான் கொல்லாமையில் இந்த ரெண்டு பாடல்கள். அடுத்தது புலால் மறுத்தல், சுக்கரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது. பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லாரும் காண யமந்தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தில் மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பார். அதாவது பொல்லா புலாலை, ஸோ புலால் உண்ணும் புலையர்கள், ஸோ நீசர்கள் அப்படின்னு சொல்கிறார். மாமிசம் உண்ணக்கூடியவர்களை வந்து நீசர்கள் அப்படின்னு சொல்கிறார். இழிவானவர்கள், மனிதர்கள்லேயே இழிவானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் காண யமந்தன் தூதுவர், ஸோ எல்லாரும் பார்க்க அவனை வந்து யமன் வந்து தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படியா, செல்லாக பற்றி தீவாய் நரகில், செல் அப்படின்னு சொன்னால் கரையான், கரையான் அவன் என்ன பண்ணுவோம், ஒரே அடியை நம்மளை அரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல் அந்த புலால் உண்ணக்கூடியவர்களுடைய அந்த உடலும் அந்த நிலைப்பாடு வந்து அந்த செல் அரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்டே இருக்கும். அப்படி தான் வந்து அவனை வந்து யமனுடைய தூதுவர்கள் இது தூக்கிட்டு போய் நரகத்தில் வந்து மல்லாக்கப்படுத்தி வச்சுருப்பாங்களாம். இந்த இது மார்ச்சரியில் வந்து நம்மளை உடம்ப படுக்க வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நரகத்தில் கொண்டு போய் படுக்க வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுனால புலால் உண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. கொலையே களவுகள் காமம் பொய்கூறல், கொலை களவு காமம் பொய்கூறல், நாளும் பாவம். கொலையே களவுகள் காமம் பொய்கூறல், மலையான பாதகமாம் அவை நீக்கி
பண்ணாத இந்த பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கி, மலையான பாவங்கள் இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது, மலையான பாவங்கள் அதை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் விளக்கி இறைவனே வந்து சித்தம் அப்படின்னு சொல்லி சாமியினுடைய நினப்பும் தலைமேற்கொண்டு அதை வழிபட்டாருக்கு. இல்லையாம் இவை ஞானந்தந்து இருத்தலை, இவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் அவர்களை வந்து சாருவது கிடையாது அப்படின்ட்டு. ஸோ பாபம் செய்யாத, செஞ்சே அப்படின்னு சொன்னால் சிக்குவே, செய்யாமல் இறைவன் தான் எல்லாமேனு சொல்லி அவருடைய நாமத்தையும் அவரை வழிபாட்டு முறையும் சிறமேற்கொண்டு நீ இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட துன்பமும் அவர்களை வந்து சாருவது இல்லை அப்படின்ட்டு. அடுத்த தலைப்பு அவ்வளோதான், அதெல்லாம் அந்த தலைப்பில் அவ்வளோதான். அடுத்தது பிறர் மனை நயவாமை, அடுத்த பொன்னாடி பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது 201வது பாட்டு. ஆத்த மனையாள் அகத்தே இருக்கவே, ஆத்த அப்படின்னு சொன்னால் அன்புடையே அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்புடைய மனைவி அகத்தே இருக்கவே, உன் வீட்டிலையே இருக்க. காத்த மனையாளை காமுறும் காளையர், காத்த மனையாள் நான் இன்னொருத்தன் காவலாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை காமுறும் காளையர்கள் அவங்க மேலே போய் ஆசைப்பட்டு அங்கே போய் வேலை பார்க்குறதுக்கு போகும்போது காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்திற்கு இடரூற்ற வர, நல்ல காய்ச்சி ரொம்ப வீட்டு தோட்டத்திலேயே பலாமரம் இருக்கும், காய்ச்சி அப்படியே தொங்கும், கையில் எட்டுனா பொறிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய ரொம்ப இனிப்பான ஒரு அந்த பலாப்பழம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டானா. ஈச்சம்பழம் அப்படின்னு சொன்னால் பேரிச்சம்பழம், அது இங்கே சாதாரணமாக கிடைக்குமா? கிடைக்காது. அது போனால் மரம் அத்தச்சோடு இருக்கும், மேலே போய் எடுக்கணும், உளுந்தா ஆள் காலி, அது டேஸ்ட்டாகவும் பெருசாக ஒன்றும் இனிப்போ அதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது. அந்த வீட்டு புடக்காளியில் இருக்கக்கூடிய அந்த பழாமரம் காய்ச்சி அழகாக பழுத்து குலைதொங்கக்கூடிய பழம்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, எங்கேயோ இருந்து கிடைக்கிறக்கறி ஈச்சம்பழத்து மேலே தான் அவனுக்கு புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அழகான மனைவியும் அன்புடைய மனைவியும் வீட்டில் இருக்கா, அவளை கண்டுக்க மாட்டாள், சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு பொண்ணை பார்த்து அவன் மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருப்பான், இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனையாளோட கூட வேண்டான்னு சொல்ல, மனையாளோட கூட அடுத்தவன் பொண்டாட்டி பார்க்காத அப்படிங்கிறாரு. அடுத்தது திருத்தி வளர்த்தது ஓர் தேமாங்கனியை, அறுத்தம் என்றெண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இலா புளிமாங்கொம்பு ஏறி கருத்தறியாதவர் காலற்றவார். நல்ல அழகாக பூத்து கொழுங்கி தொங்கக்கூடிய மாம்பழம் இருக்கு இல்லையா, தேமாங்கனி, தேன் போல் இருக்கக்கூடிய அந்த மாங்கனி, அதை பறித்து இது வந்து பதப்படுத்தி வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சு போட்டு நல்ல அழகாக இருக்கக்கூடிய பழுத்து மிகுந்த சுவையுடைய இருக்கக்கூடிய அந்த மாங்கனி போல் இருக்கக்கூடிய அந்த மனையாளை வீட்டில் பத்திரமாக வச்சு போட்டு பொருத்தம் இல்லாத புளிமாங்கொம்பு ஏறி, நல்ல சுவையான மாம்பழம் வீட்டில் இருந்தாலும் பொருத்தமே இல்லாத புளி மரத்துக்கு போய் புளி கொம்பு ஏறி அதை வந்து சாப்பிட்றதுக்கு போவாங்க கருத்தறிவா இல்லாதவங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பொதுவாக ஆம்பளையுடைய புத்தி இப்படி இருக்கும், இப்படியெல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்லி ஒரு கடிக்கடிக்கிறார் திருமூலர். ஸோ மனையாளோட கூடியிரு, அடுத்த முண்டாட்டி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்களேன், பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றக்கில்லாறு. பொருள் மேலே அதிகமான ஒரு விருப்பம், அதாவது பொருள் அப்படின்னு சொன்னால் காசு பணம்னு கிடையாது, இந்த உலக இன்பங்கள் அனைத்துமே அது மேலே அதிகமான ஆசை கொண்டு இருக்கக்கூடியவருங்க வந்து எப்படியா அதுதான் நிலையானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுடைய மனோநிலை எப்படியா, வானத்தில் வந்து அந்த மின்னல் கீற்று வருது இல்லை அந்த வெளிச்சம் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, அதாவது என்ன எவ்வளோ நேரம் இருக்கும், நொடிப்பொழுதில் காணாமல் போயிடும், வெளிச்சம் பெருசாக தெரியும் ஆனால் நொடிப்பொழுதில் காணாமல் போயிடும், அதை நம்பிட்டு நம்ம ஏதாவது பொழப்ப ஓட்ட முடியுமா இருட்டில், அதுபோல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள்லாம் நீ அதை நம்பிட்டு இருந்து ஒரு பயனும் இல்லை, மருள் கொண்ட மாதர் மயல் உருவார்கள், அந்த மாதிரி ரொம்ப அழகுடைய அந்த பெண்களை பார்த்து அவர்கள் மேலே கொண்டக்கூடிய அந்த மயக்கம் ஒன்றும் இல்லை, அது அதுதான் காணாமல் போயிடும், அது மேலே நீ பற்று வைக்காத, மருள் கொண்ட சிந்தையை மாற்றிருக்கலாரு, அவன் அது ரொம்ப ஊறி போயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வர அவன்கிட்ட நீ எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது, அவன் அவ்வளோதான் அதில் போய் சிக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனை வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அந்த அந்த டாபிக் முடிஞ்சுது. அடுத்த முன்னாடி பார்க்காதேங்கிறது முடிஞ்சுது. இப்போ ஆம்பளை குதிரைக்குமான ஒரு கேள்வி கேட்பாங்க, அடுத்த முன்னாடி தானே பார்க்கக்கூடாது, பொதுமகளிர்னு இருப்பாங்கல்ல, நான் அங்கே போனால் தப்பு இல்லை இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, திருமலருக்கு அதெல்லாம் தெரியும், அவர் எழுதியிருக்கார். அடுத்ததான் மகளிர் இழிவு அப்படின்னு சொல்லி, இது வந்து பொதுமகளிரை பற்றி பேசக்கூடியது. பொதுமகளிருங்கிறது தூய்மையான ஒரு தமிழ் சொல்ல இருக்கும், ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இலை நல ஆயினும் எட்டி பழுத்தால் குலை நலாம் கனி கொண்டு உணல் ஆகா முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் விலகுறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீர. அதாவது நல்ல இலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து
எட்டி எட்டி பழம் அதான் திருப்பியும் இதுதான் எட்டி பழங்கிறது ரொம்ப கசப்பாக இருக்கும், இலையெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எட்டி பழம் வந்து நல்லா பூத்து அப்படி குழையாக அப்படியே தொங்கிட்டு இருக்கும். குலை நலம் கனி கொண்டு உணலாக பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது குலையாக அப்படி காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. ஆனால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. முளை நலம் கொண்டு முறுவல் செய்வார் மேல் நல்ல அழகுடைய அந்த உடல் வாகு, முளை அப்படின்னு சொன்னால் மார்பகங்கள், ஸோ அழகுடைய அந்த உடல் கொண்டு வாகோடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து உன்னை பார்த்து அந்த புன்முறுவல் செய்வாங்க. விலகுறு விலகுறும் நெஞ்சினை வெய்து கொள்ளீர், பார்த்தோன்னு நம்மளை மயக்கக்கூடிய அந்த பெண்கள் மேலே ஆசை கொள்ளாத, அதுலேருந்து உடனே ஓடி வந்துடு, அந்த இடத்துலையே நிற்காத ஓடி வந்துடு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே பொதுமகளிருக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள். ஸோ அது மேலே பார்த்து ஆசைப்படாத அவர்கள் மேலேங்கிறதுக்காக சொல்லக்கூடியது. மனை புகுவார்கள் மனைவியை நாடில், சுனை புகு நீர் போல் சுழித்துடன் வாங்கும், கனவது போல கசிந்தெழும் இன்பம் நனவது போலவும் நாட ஒண்ணாது. அடுத்த அதான் திருப்பியும் அதே போல் எப்படி பொதுமகளிர பார்க்குறாங்களோ அதே போல் அடுத்த முன்னாடி பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு போகிறது எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த சுனையில் பார்த்தோம்னா அந்த சுழி இருக்கும் இல்லையா, சிக்கனம்னா அவ்வளோதான், செத்தம் வெளியெல்லாம் வர முடியாது, உள்ளே போயிடுவோம். அந்த மாதிரி ஒன்ஸ் அது மேலே ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ அந்த சுழியில் மாட்டின மாதிரி உள்ளே போய் செத்து போயிடுவேன். கனவது போல் கசிந்தெழும் இன்பம், கனவு எப்படி கொஞ்சம் நேரத்துக்கு இன்பமாக இருக்கும் ஆனால் முடிச்சா கணம் போயிடும், அதுபோல தான் இந்த இன்பம் எல்லாமே. நனவது போலம் நாட ஒண்ணாதே, புத்தியில் அதை கொஞ்சம் ஏற்றிக்கோ, நனவு இருக்கும் பொழுது அதை நினச்சிட்டு ஓடாதே, இதெல்லாம் ரொம்ப சொற்பமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாதர், புயல் உறும் புல்லின் புணர்ந்தவரே ஆயினும், மயல் உரு வானவர் சார இரும் என்பர் அயல் உற பேசி அகன்றொழிந்தார். அதாவது இயலுறும் வாழ்க்கை இளம்பிடி மாந்திருந்த பிடி அப்படின்னு சொன்னால் பெண் யானைன்னு அர்த்தம். அந்த இளமையாக இருக்கக்கூடிய அந்த பெண் யானை எப்படி நல்ல சுடி திடகாத்திரமாக இருக்கும், போர்களுக்கு வந்து பெண் யானையை தான் கூப்பிட்டு போவாங்க, பிடியை தான் கூப்பிட்டு போவாங்க, களிர் கூப்பிட்டு போக மாட்டாங்க, ஆண் யானை கூப்பிட்டு போக மாட்டாங்க, காரணம் இருக்குது, பிறகு ஒரு நாள் பார்ப்போம். அப்போது அதுபோல் நல்ல அப்படி அழகுடைய அந்த உடலும் தேஜஸும் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சரிங்களா, புல் புயல் உறும் புல்லின் புணர்ந்தவரை ஆயினும், மழை பெஞ்சால் அந்த புல் வந்து இப்படி கட்ட கட்ட கட்டன்னு வளர்ந்துடும் தெரியுமா, அதுபோல் அந்த மகளிரை பார்த்தோன்னே நீ வந்து அந்த உடல் மேலே கொண்ட இன்பத்தினால் அவர்கள் மேலே மயங்கி நிற்காத, பொதுமகளிருக்காக சொல்லக்கூடியது, அது மேலே நிற்காத. காரணம் என்னென்னா உங்களுடைய வந்து புணர்ந்த இன்பம் கொண்டிருந்திருப்பாங்க, ஆனால் நீ அங்கே இருக்கும் பொழுதும் கூட உன்னை விட பெரியவரான ஒரு தேவர் அப்படின்னா என்ன, பெரியவரா உன்னை விட பெரியால் வரும்பொழுது நீ வெளியே நில்லு அப்படின்னு அப்படி ஜாடையிலேயே அப்படியே சூசகமாக சொல்லி நீ வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்துருவாங்க. ஸோ அதனால் இது மேலெல்லாம் கவனம் வைக்காத, அது உனக்கு சார்ந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. வையகத்தே மடவாருடும் கூடியன் மெய்யகத்தோறும் வைத்த விதி அது, வையகத்தே கரும்பாலையின் சாறுகொள் மெய்யகத்தே பெரும் வேம்பது ஆமை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட உனக்கு கூடி உறவு பெற்று என்ன ஆகப்போகுது, எல்லாம் தெரிந்த ஞானியர்கள் சொல்லக்கூடிய சத்தியமும் அதுதான். கரும்பு சாறு குடிக்கும் பொழுது நல்லாயிருக்கும், உடலுக்குள்ளே போச்சுன்னா அது வேப்பம் இதுக்கு ஒப்பாக வந்து கசப்பானதாக மாறிடும் அப்படின்ட்டு. கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் உடலில் உஷ்ணத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி மொட மொடவாக குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பிடுங்கிட்டே சுத்த வேண்டியது தான். ஸோ அதனால் உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்திடும். அதுபோல தான் இந்த பெண்கள் கூட சேரக்கூடிய அந்த இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதை நாடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி 208வது பாட்டு. கோழை ஒழுக்கம் குளமூடு பாசியில் ஆழ நடுவர் அளப்புருவார்களை, தாழ துடக்கி தடுக்கக்கில்லாவிடா தடுக்கக்கில்லாவிடில் பூழை நுழைந்து அவர் போகின்றவாறு. அதாவது பெண்களோட கூடி ஆண்கள் தன்னுடைய சுக்கிலத்தை வந்து அவர்களோட சேர்ந்து அதை வெளிவிடும் அந்த பழக்கம் வந்து ஆண்களுக்கும் பெண் பொதுவாக அதுதான் உடல் இன்பத்தினுடைய இது சாரம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து இருக்கக்கூடியவர்கள் அது மேலே நாட்டம் கொண்டு இந்நேரம் அதே நினைப்பில் இருக்கக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தியே ஆகணும். அப்படி தடுத்து நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் அது அந்த ரொம்ப சொற்பமான அந்த ஒரு சின்ன விஷயத்து மேலே அவன் வந்து ஆட்கொள்ளப்பட்டு அவன் கம்ப்ளீட்டாக அது பின்னாடியே போயிடுவான், அவனை காப்பாற்றவே முடியாது. அதனால் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாட்டு. ஸோ 208வது பாட்டோடு இன்றைக்கி நம்மளது முடிச்சுக்கிறோம். திருமந்திரத்தினுடையது நல்ல பாடல்களில் ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆசைகளையும் துறந்துடலாம், இயற்கையாக இருக்கக்கூடிய அதாவது பை பர்த்து நேச்சர் நமக்கு கொடுத்த அந்த ஒரு இது, அது பெண்களை பற்றி எனக்கு தெரியல, ஆண்களுக்கு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் வந்து அந்த பாலுணர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இனப்பெருக்கத்திற்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு வந்து 60 வயதிற்கு பக்கம் வந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த பாலுணர்வு அவர்கள் மனசு விட்டு போகாது. இந்த ஆன்மீகத்தில் நமக்கு கடைசியாக வைக்கக்கூடிய செக்கு அதுதான். ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறதான் உண்மையாலுமே
பெரிய விஷயம். ஞானிகளே வந்து இதில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன சிக்கிடுவோம் ஈஸியாக. ஸோ அதனால் சிக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் தான். இதெல்லாமே பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதினங்கள் நான் உங்கள் இடத்துல நன்றி.